ஹாய், நான் உங்களோட வெங்கடேங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து வெற்றியை தேடி தான் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த வெற்றி கிடைக்கிறது இல்லைங்க. சில நேரத்தில் சில பேருக்கு தோல்விகள் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து துவண்டு போயிடக்கூடாதுங்க. அந்த துவண்டு போகாமல் இருக்கணும்னா வந்து அதுக்கு வந்து சரியான வழியில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது கண்டிப்பாக வந்து ஒரு நேர்மையான வழியாக இருக்கும் பொழுது வெற்றின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கு பறக்கலாங்க. பறக்கவும் முடியலையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிதக்கவாவும் செய்யலாங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிதக்கலாங்க. மிதக்கவும் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓடலாம் சரிங்களா. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் மறக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா வந்து தன்னம்பிக்கை. உங்களோட நம்பிக்கையை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் வெற்றியாளர் தாங்க. ஸோ ஒரு வெற்றியாளர்னு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ள நான் போகிறேங்க. வெற்றியாளர்னா யாருனா வந்து மற்றவங்க சொல்கிற பேச்சு கேட்காம குழம்பாமல் அந்த வெற்றியை நோக்கி மட்டுமே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சுயநலமான உலகத்தில் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மை, உங்களோட லட்சியங்க அண்ட் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்குங்க கண்டிப்பாக இதெல்லாமே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷோ இன்ஃபோடெக்ங்க. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு சரியான ஒரு ட்ரிக்கை நான் சொல்கிறேங்க. இந்த ஜென்ரேஷனோட மிகப்பெரிய பிரச்சனைனா வந்து கமெண்ட்ஸுங்க. ஸோ நிறைய வந்து மற்றவங்களுடைய எண்ணங்களை வந்து சோஷியல் நெட்வொர்க்கில் திணிக்கிறதுனால அதை பார்த்து ஏமாறுறவங்க தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் வந்து விதையாக மாறிடாதீங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு மிகப்பெரிய ட்ரிக்ஸுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலான்னு நினைக்கிறேங்க. ஸோ உலகின் கொடூர நாள் நேற்று மாட்டிக்கொண்ட சீனாங்க. ஸோ பயங்கரமாக வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்காங்க. இதனால வந்து ஐடி என்ன மாதிரி ஆக போகுது, நமக்கு வேலை கிடைக்குமா இல்லையன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷு இன்ஃபோடெக். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதில். இந்த வீடியோ வந்து இங்கிலீஷ்லையோ தெலுங்குலையோ ஹிந்திலையோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் பண்ணிக்கங்க. இது ஒரு காப்பி ரைட்ஸ் ஃப்ரீ வீடியோ தாங்க. நல்ல விஷயங்கள் எப்படியோ ஒன்று எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் சந்தோஷம் தானேங்க. ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸுங்க இங்கே பாருங்களேன், நிறைய வந்து கமெண்ட்ஸ். இங்கே ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் வந்து நாங்கள் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்கான யூசர்ஸ் வந்து நிறைய வந்து தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு மற்ற கம்பெனிஸுக்கும் இந்த ஃபேக்கை கமெண்ட் பண்ணுற பீப்புளுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எந்த கம்பெனிக்கும் அப்போஸ் கிடையாதுங்க. இந்த ப்ராசஸ் தான் தப்புன்றங்க. இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுங்க, இந்த பேக் டோர் மூலமாக கம்பெனி ஏமாற்றி போகிறதுக்கு அந்த ப்ராசஸை தான் நாங்கள் எதுக்குறோம் தவிர எந்த கம்பெனி நாங்கள் எதுக்கல நாங்கள் எதுக்குமே தயாராகவும் இல்லைங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு லைக் நெகட்டிவாக வந்து லைக் எங்கள் யூடியூப்பில் போய் கமெண்ட்ஸ் போடுறதுங்க, சோஷியல் நெட்ஒர்க்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் எந்த கம்பெனிக்கும் அப்போஸ் பண்ணுற பீப்புள் கிடையாதுங்க. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேங்க. அண்டு யாராவது ஜென்யூன் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து நாங்கள் கொடுக்குற நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபோனில் கேட்கலாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்கலாங்க, மெயிலில் கேட்கலாம், இன்ஸ்டாவில் கேட்கலாங்க. இந்த மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்கில் போய் போடும்போது தப்பான பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து வேணும்னே வந்து தப்பு தப்பாக வந்து கமெண்ட் கொடுத்து ஏமாத்துறாங்க உங்களை. ஓகே, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. அண்ட் டு தி அதர் கம்பெனிஸுங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, நாங்கள் உங்கள் யாருமே அப்போஸ் பண்ணலங்க. இந்த சிஸ்டம் தப்புங்க, இந்த சிஸ்டத்தை தான் மாற்றுறதுக்கு நான் போராடிட்டுருக்கேங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. புலம்பணத்தெல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேங்க. என்னங்க கொரோனாவால் திரும்பவும் பிரச்சனை வருதுங்க, வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கம்பெனிக்காக வாக்கின் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ண கம்பெனிஸுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. நம்ம கம்பெனியில் படித்து என்னை நம்பி வந்து படித்து பிளேஸ் ஆகி இல்லைக்கு ஒர்க் பண்ண அவ்வளவு பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் தம்பிகளா. இப்போ ரீசெண்டாக 2-3 நாளாக பிளேஸ் ஆன உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பிகளா. நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ கம்பெனிஸோ ரெக்ரூட்ஸாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை நாங்கள் உங்களுக்கு தரோங்க வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. நீங்கள் சொல்கிற எந்த கண்டிஷனாக இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரிங்க. ஸோ இது வந்து என்னுடைய கான்டாக்ட்ஸுங்க. என்னோட மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுன்னா பண்ணலாங்க. ஸோ இல்லை ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஆஃபீஸ்லேயே தாங்க இருப்பாங்க, சென்னையில். நீங்கள் எப்போ வேணால் வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. வீட்டிலேருந்து ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ வருதுன்னு பார்த்துட்டு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாம் போட்டு அனுப்புங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. இமெயில் நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நேற்று வரைக்கும் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ என்ன தான் நடக்குது சீனாவில் அப்படின்னு பார்க்கலாமா? என்னென்னா
ஒரே நாள 3.7 கோடி பேருக்கு கொரோனா வந்திருக்கான். அடா பாவிகளா. அப்படின்னா வந்து தே ஆர் எஸ்டிமேட்டிங் இது இப்போ மட்டுமே சைனாவில் 18% பீப்புளுக்கு கொரோனா வந்துச்சுட்டாங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து 20-25 கோடி பேருக்கு கொரோனா வந்துருச்சுங்க. ஓகேவா? ஸோ அந்த BF7 இது ஒரு வைரஸுங்க, அந்த கொரோனா வகை வந்துருச்சு அப்படின்றாங்க. இதனால் வந்து நிறைய பேர் வந்து லைக் இறக்கிறது ரொம்ப கம்மி தான். ஒமிக்ரான் மாதிரி பயங்கர வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஸோ இறப்பு விகிதம் கம்மி தான், பட் இருந்தாலும் பயம் இருக்கும் தானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் கர்நாடகா ஃபுல்லாக வந்து மாஸ்க் போடுறது கட்டாயம்ட்டாங்க, 8 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆன தொட்டுங்க. ஓகே, இது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க, ரொம்ப பெரிய இம்பாக்ட் இல்லை, ரொம்ப அவளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் இருக்க தான் செய்யுதுங்க. சரி ஓகே, இது எல்லாமே வந்து பாலிடிக்ஸுங்க. ஸோ லைக் மற்றவங்களுடைய வேலைகள், இது என்னுடைய வேலை கிடையாது, நம்ம ஃபீல்டுக்குள்ளே இப்போ போயிடலாங்க. சார் ஐடியோட ஃபீல்டு என்ன சார் ஆகும்னா வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமானா? ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய இம்பாக்ட் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. எதனால் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி வேலையில் வந்து அசுர வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கொரோனா டைமில், அப்போலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த இமேஜஸ்லாம் வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ சரி ஓகே, கண்டிப்பாக வராதுன்றாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு டைம் கொரோனா வரும்போது கம்பெனிலாம் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, அப்புறம் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இனிமேல் வெளியே வரமாட்டாங்களா, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கன்ட்டு புதுசு புதுசாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாரும் புது இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய வந்து சோஷியல் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து லைக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரி நிறைய சோஷியல் நெட்ஒர்க்ஸுங்க, கேம் ஆன்லைன் கேம்ஸ் நிறைய மாதிரி, ஆன்லைன் எஜுகேஷன் போர்ட்டல்ஸுங்க, ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆன்லைனில் இது பண்ணலாம், ஆன்லைனில் அதை பண்ணலான்ட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் கொண்டு வந்து பணத்தை கொட்ட ஆரம்பித்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய உருவாச்சுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக வந்துச்சுங்க. அப்போ வந்து இல்லைக்கு இப்போ வந்து கொரோனா போயிடுச்சுங்க. இப்போ அந்த ஐடிக்கு சம்மந்தமாக ஆரம்பித்ததெல்லாம் ஊற்றி முட்டாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதெல்லாம் நஷ்டமாயிடுச்சு, அதனால் பாதிலே எல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போதும்பா, இப்போ தான் ஐடி ஆன்லைன் தான் இல்லையே அப்படின்னு எல்லாருமே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து புது கம்பெனிகள் உருவாகிறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஐடியில் வராமல் போயிடுச்சுங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் அசுர வளர்ச்சி இருக்கவே இருக்காது. ஓகேவா? நார்மலாக இப்போ, ஆனால் இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி இருக்குங்க. சரிங்களா? ஓகே, ஐடியோட வேலை, ஐடி ஃபீல்டோட வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து திறமை இருக்கிறவனுக்கு எப்போவுமே வேலைங்க. உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ, திறமை இருந்தால் வேலை கிடைக்குங்க. அப்போலாம் ஒன்றுமே நடக்காதுங்க, திறமை இருந்துச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையாக வேலைக்கு போனால் தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவன் வந்து இன்டர்வியூ அவனே அட்டன் பண்ணி ஜென்யூனாக போன தொட்டு அவன் இந்த கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனி அவனுக்கு இருக்குங்க. அதனால் பிரச்சனை கிடையாது, நேர்மையாக வேலைக்கு போனவங்க. யாருக்கு பிரச்சனை கிடையாது, அந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்ட மக்களுக்கு தாங்க. ஃபேக்காக எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுட்டு கம்பெனிக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து கம்பெனிக்காரங்களும் உஷாராயிட்டாங்க, ஆஹா எல்லாம் இந்த மாதிரி வராங்களா அப்படின்னு உஷாராயிட்டாங்க. இப்போ வேலையை விட்டு தூக்குறவங்களும் அவங்கள தான் தூக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? இவன் இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் என்ன பண்ணிட்டானா, பெரிய கம்பெனியில் போட்டவங்களாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இந்த குட்டி குட்டி கம்பெனிஸில் கொண்டு போய் போட்டாங்க. அதனால் ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாமே இழுத்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்க இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க. ஸோ ஐடி ஃபீல்டு இம்பாக்ட் ஆனதுக்கு இதுவும் ஒரு சின்ன காரணம்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாங்க. ஓகேவா? இது இல்லாமல் வந்து பேக் டோருங்க, இன்டர்வியூலாம் நீ அட்டன் பண்ண வேண்டாம், காசு ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு நாங்களே இன்டர்வியூ பண்ணி உன்னை அனுப்பிச்சு விட்றோம், இப்போ வேலை செஞ்சுக்கோ, வேலை செய்யலாம் நாங்களே உனக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற பேக் டோர் தான் ஹெவியாச்சுங்க. இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பேக் டோர் மூலமாக உள்ள தள்ளிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இப்போ கம்பெனி கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் உண்மைங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து சிடிஎஸ்ல இருந்தும் 10,000 பேர் வந்து அக்சென்சர்ல இருந்தும் தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாமே நான் சொல்றது ரெண்டு கம்பெனி, பெரிய கம்பெனி நான் சொல்றேங்க, சீமன்ஸ்லேருந்து தூக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் தூக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நிதர்சனமான உண்மைங்க. இது ஐடி ஃபீல்ட் டவுன் கடை து தவறாக உள்ள நுழைஞ்சவங்க, அதிகப்படியான சேலரி வாங்கினவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணவங்க தான் தூக்கிட்டு இருக்காங்க. மேபி இதுல 1% வந்து நல்லா ஒர்க் பண்றவங்க இம்பாக்ட் ஆயிருப்பாங்க, அவங்க வந்து என்கிட்ட சண்டை போடாதீங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு குளோபலாக அதிகப்படியான இம்பாக்ட் இருக்கிற விஷயம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே சார், எந்த ஃபீல்டில் வந்து வேலைகள் அதிகமாக வந்து தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மொதல் பார்த்தீங்கன்னா வந்து டெவ்ஆப்ஸ்ன்ற டெவலப்பர் ஆப்பரேஷன்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் வந்து 95% வரைக்கும் வந்து ஃபேக்காக உள்ளே போயிட்டு தொட்டு 2-10 வருஷம் இருக்கிற பீப்பிள் தான் வந்து இப்போ மேஜராக இம்பாக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த AWS கிளவுடு அஜூர்னு சொல்கிற ஏரியாங்க. ஓகே, கிளவுட் கம்ப்யூட்டிங்கில்வங்க. ஓகே, அதாவது ரிமோட்டில் வேலை செய்கிற மாதிரி இருந்த எல்லா இதுலையுமே வந்து ஃபேக் நிறைய உள்ளே போன தொட்டு அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இம்பாக்ட் போயிட்டுருக்கேன். 2-10 வருஷம் இருக்கிறவங்க தான் ரொம்ப டார்கெட் பண்ணி கம்பெனிஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஜாவா வித் செலினியம்னு சொல்கிற ஆட்டோமேஷன் டெஸ்டிங், இதில் 98% வரைக்குமே ஃபேக்காக இருந்த தொட்டு 2-10 வருஷத்தில் இருக்கிற இந்த பீப்பிளை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூவில் 95% வரைக்கும் ஃபேக்கு, அதாவது கோடிங் இல்லாத டெக்னாலஜிங்க, கோடிங் இல்லாத எல்லா வேலையிலுமே வந்து இந்த ஃபேக்கை வந்து இந்த ட்ரைனிங் சென்டர்ஸை
அனுப்பிட்டாங்க இந்த கொரோனா டைம்லங்க. கடைசி இந்த 5 வருஷத்தில் வந்து ஷிஃப்ட் ஆன ஜாபுக்கு வந்த பீப்பிளை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கம்பெனிஸ் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல் பிஎல் எஸ்கியூல்ங்க. அடுத்து டெஸ்டிங் அண்ட் மொபைல் டெஸ்டிங். டெஸ்டிங் மக்கள்ங்க, மொபைல் டெஸ்டிங் இருக்கிறவங்க முக்கியமாக. ஓகே, ஏன்னா இதில் தான் அதிகமான சேலரி போயிட்டு இருக்கிறது. இந்த எங்கெங்கெல்லாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாங்களோ சேலரி, அங்கெல்லாம் இப்போ செக் பண்ணிட்டு வரான், கரெக்டான ஆளுங்க தான் இருக்காங்களான்ட்டு. இதான் உண்மைங்க. ஓகேங்களா? டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, டேப்லியோ அண்ட் பவர் பியோ இந்த ஏரியாலையும் பார்த்துட்ருக்காங்க. டேட்டா சயின்ஸுமே, டேட்டா சயின்ஸுமேங்க, எஸ்ஏபிங்க, இதெல்லாம் ஜாவா அண்ட் பைத்தான். இதில் கொஞ்சம் தாங்க, இதெல்லாம் சர்வே பண்ண முடியாதுங்க. டெக்னாலஜிலாம் சர்வே பண்ண முடியாதுங்க. ஓகே, இதில் கொஞ்சம் தான் ஃபேக் இருப்பாங்க. பட் ஆனால் மேஜராக வந்து கோடிங் இல்லாத இந்த 7 ஃபீல்டெலாம் வந்து ஹெவியான, ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபேக் இருக்கிற தொட்டு இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிக்கிங்க, அதான் உங்களுக்கு நல்லதுங்க. ஓகேங்களா? ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஜெனினாவும் போனவங்க இருப்பாங்க, அவங்க யாருமே ஏன்டா வந்து சண்டை போடாதீங்க, கமெண்ட்ஸ் போய் போஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து லைக் சொல்கிறேன், திரும்பவும் ஃபேக்காக போனவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் உஷார் பண்ணுறேங்க. ஓகேவா? நீங்கள் வந்து யாராவது இருக்க நான் ஐடியிலேருந்து ஐடி போனால் வந்து தயவு செஞ்சு இந்த கோர்சஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த ரேங்க்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. டெக்னிக்கலாக படிங்க. அதாவது ஒருத்துக்கு ஒரு கம்பெனியை ஏமாற்றி அங்கே போயிட்டு நான் கற்றுக்கிட்டு வேலை செய்வேன்னு சொல்கிறத விட இங்கே படித்து தெரிஞ்சுக்கிட்டு நேர்மையாக கம்பெனிக்குள்ளே போய் பாருங்கள், நீங்கள் கெத்து பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வந்து நல்ல விஷயங்களாக பண்ணுங்கள், வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை உருவாக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கோ, பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னங்க, நல்லதை பயிரும், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் விக்கி டெக்கி அண்ட் காஷு இன்ஃபோடெக். இது எல்லாமே சோஷியல் நெட்ஒர்க்ஸுங்க, நீங்கள் எதில் வேணும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஒரு நாள் என் சமுதாயம் மாறுன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. கண்டிப்பாக ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேக்டோருக்கு கண்டிப்பாக வந்து அப்போஸ் பண்ண நான் போராடுவேன் கடைசி வரைக்குங்க. நீங்கள் என்ன வேணான்னு திட்டுங்க, நான் நிறுத்த மாட்டேங்க என் போராட்டத்தை. நன்றி.